ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 20ஆம் தேதி, அதாவது ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து எஸ்பிஓவில் புதுசாக லிங்க்ஸ், அதாவது 10 வீடியோக்கும் தனித்தனியாக லிங்க்ஸ் கொடுத்து அந்த வீடியோ ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணி போய் தான் வீடியோ பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ மெத்தட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு சேட்டில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி தனியாக மெசேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட மெயில் ஐடி, அந்த ஸ்டாஃப் ஐடியோட மெயில் ஐடியையும் டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாஃப் ஐடியை வேணால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஸ்டாஃப் ஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா நோட்டீஸ் போர்டு போயிட்டு வீடியோ லிங்க் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வீடியோ 1 டாஸ்க் லாகின் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் காப்பி பண்ண ஸ்டாஃப் ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே வீடியோ கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ ரன் ஆகும். இந்த வீடியோ ரன் ஆகி முடித்ததும் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி மெயில் ஐடி ஷேர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி தான் கேட்கும், யுவர் ரெஜிஸ்டர் இமெயில்னு. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுல போய் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்தா, ஸோ இப்படி டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஈஸியான மெத்தட் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ டாஸ்க். இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடி நோட்டீஸ் போர்டில் போய் செகண்ட் வீடியோ லிங்க்கை எடுத்துக்கணும். எடுத்துட்டு சேம் மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸ்டாஃப் ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ ப்ளே ஆகி முடித்ததுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடி போடுற மாதிரி வரும். எல்லா வீடியோக்கும் இந்த மாதிரி தான் வரும். பட் ஃபைனலாக 10th வீடியோக்கு மட்டும் நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி அண்ட் டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. மேலே வீடியோ டாஸ்க் 2 அப்படின்னு இருக்கும், ஒரு இன்டூ மார்க் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு லாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அதில் இருக்கும் அண்ட் பேஜுக்கு உள்ளேயும் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கலாம். இது இப்படி முடித்ததும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் நோட்டீஸ் போர்டில் போய் வீடியோ 3 போய்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப அந்த பேஜ் வரும், அந்த பேஜில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 வீடியோஸ்க்கும் நீங்கள் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி கேட்கும், வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி எல்லா வீடியோஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வீடியோ வாட்சிங் மெத்தடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குற மாதிரி இருக்கும், அது 30 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். பட் இது ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், 30 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க்கு டெய்லி சேமாக இருக்காது. நான் டெலகிராமை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜை எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போது 4வது வீடியோவை வந்து வேறு லிங்க் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு டெலகிராம் குரூப்பில் போயிட்டு லிங்க் எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிங்க் எடுத்து பார்க்காதீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து நோட்டீஸ் போர்டை செக் பண்ணி அதில் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்படி சப்மிட் பண்ணும்போது சென்டிங்னு காமிக்கும், ஒரு 2 or 3 டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது நெட்ஒர்க் எரர் இருந்தால் இந்த மாதிரி வரும்.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெயில் ஃபைனலாக 10th வீடியோ முடித்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப் ஐடி போட்டு மெயில் ஐடி போட்டு டேட்டை சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோவில் உள்ள இதை போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு உள்ள டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், கரெக்டான டேட்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபைனலாக வரதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நியூவாக வந்திருக்கக்கூடிய வீடியோ வாட்சிங் மெத்தட். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான ஸ்டாஃப் ஐடி அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும், இல்லை அப்படின்னா அமௌண்ட் ஆட் ஆகாது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.